Hi friends, welcome to my channel Diaz Naturals. இன்னைக்கு நம்ம வந்து சூப்பரான ஒரு பாயாசம் தான் பண்ண போறோம். அதாவது இந்த ஓணம் சத்யா சீரீஸ்ல நம்ம வந்து இன்னைக்கு பாயாசம் பார்க்க போறோம். அதுவும் நம்ம வந்து நேந்திரப்பழம் வச்சு பாயாசம் பார்க்க போறோம். பாருங்க, நேந்திரப்பழம் இந்த மாதிரி இருக்கு இல்லையா? நேந்திரப்பழம் வச்சு எப்படி பாயாசம் பண்றதுன்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா தியாஸ் நேச்சுரல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இப்ப நேந்திரப்பழ பாயாசம் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இந்த நேந்திரப்பழம் பாயாசம் பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு மூணு நேந்திரப்பழம் எடுத்திருக்கேன். மூணு நேந்திரப்பழம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், நல்ல பழுத்த நேந்திரப்பழமாக எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம வந்து திக்காக கட் பண்ணாமல் கொஞ்சம் தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் பால் ரெண்டு டைப்பாக எடுத்திருக்கேன். நான் கொஞ்ச நாளாகவே ஷேர் பண்ணுற ரெசிபிஸில் எல்லாமே சொல்கிறேன் நான். தேங்காய் பால் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் பால் செகண்ட் பால் அப்படின்னு எடுக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து ஒரு முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது தேங்காய் நல்லா தேங்காய் துருவலில் ஒரு முக்கால் கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸி பண்ணிவிட்டு புழிஞ்சு எடுக்கணும். இது வந்து நமக்கு வந்து திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து நல்ல திக் கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பால். ரெண்டாவது பால் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் அந்த புழிஞ்சு எடுத்த துருவலில் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எடுக்கணும். அது வந்து பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லூஸ் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஸோ நம்ம வந்து தேங்காய் பால் வந்து இது வந்து ஒரு முக்கால் கப் அளவு, ஃபர்ஸ்ட் பால் முக்கால் கப் அளவு எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் செகண்ட் பால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தேவைப்படும். ஸோ அடுத்தது வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் வந்து நான் ஒரு கட்டி வெல்லம் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வந்து பனானாலேயும் ஸ்வீட் இருக்கும். ஸோ தட் நம்ம வந்து ஸ்வீட் அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி முக்கால் கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் வேணுன்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இன்னும் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து தேங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா. இது வந்து நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த கேரளா ஸ்பெஷல் பாயாசம் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி போடுவோம் பாருங்கள். தேங்காவை இந்த மாதிரி லைட்டாக தின்னாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். சின்ன சின்னதாக தின்னாக கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்து பாயாசத்தில் போடும்போது நமக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அது கூடவே நமக்கு வந்து முந்திரி திராட்சை தேவைப்படுது. நான் வந்து ஒரு 10-15 முந்திரி கொஞ்சம் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஏலக்காய் பவுடர் எடுத்திருக்கேன். இந்த ஏலக்காய் பவுடர் வந்து நான் வந்து சுகர் பிளஸ் ஏலக்காய் சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா ஏலக்காய் தனியாக பவுடர் பண்ணோம்னா நமக்கு சீக்கிரமாக பவுடர் ஆகி வராதுன்றதுனால இந்த சுகரும் ஏலக்காயும் சேர்த்து நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ நமக்கு வந்து அந்த ஏலக்காயோட ஃப்ளேவரும் நல்லா தெரியும். அதுக்காக தான் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து இவ்வளோ தான் பாயாசம் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம வந்து பாயாசம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. பாயாசம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து தேங்காயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அதில் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் தேங்காய் சேர்த்துலாம். சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நமக்கு வந்து தேங்காய் நல்லா வறுத்தாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரியும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வறுத்ததுக்கு அப்புறமா ட்ரை கிரேப்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கலாம். அதுவும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம இதை தனியாக எடுத்துக்கலாம். நம்ம இப்போ வந்து தேங்காவையெல்லாம் வறுத்து எடுத்துட்டோம். அதில் இன்னும் கொஞ்சம் கீ சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கீயில் வந்து நம்ம இந்த வாழைப்பழம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, பனானா நேந்திரப்பழம் எடுத்துருக்கோம். நேந்திரப்பழத்தில் தான் நல்லாயிருக்கும். மற்ற பனானாஸில் நல்லாயிருக்காது நமக்கு இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு. மற்ற பனானாஸில் நம்ம வந்து குழிப்பணியாரம் பண்ணுறது எப்படின்ற வீடியோலாம் ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ இதை நல்லா நம்ம வந்து நெய்யில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது இது வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலர் மாதிரி ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கலாம், கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாருங்கள், நம்ம வந்து பனானா எல்லாமே இந்த மாதிரி ஆயிடுச்சு பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து இதை மிக்ஸி பண்ணணும், காமிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து பனானா எல்லாம் வறுத்தோம் இல்லையா, அதில் வந்து வெல்லத்தை போட்டுட்டு நல்ல பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். நமக்கு இது கம்பு பதம் எல்லாம் வேணாம், ஜஸ்ட் அந்த வெல்லம் எல்லாம் உருகி வரணும். ஏன்னா வெல்லம் எல்லாம் உருகினதுக்கு அப்புறமா நம்ம வந்து அதை ஃபில்டர் பண்ணி தான் எடுத்து பாயசத்துக்கு யூஸ் பண்ண போகிறேன். அதுக்காக தான் ஸோ இது வந்து நல்லா உருகி வரட்டும், அதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், நம்ம வந்து நேந்திரப்பழம்லாம் நெய்யில் வறுத்து வச்சது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை மிக்ஸி பண்ணணும். அதுக்காக மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தால் 2-3 பேட்சாக கூட சேர்த்து எடுத்துக்கலாம். எனக்கு கம்மியாக இருக்குன்றதுனால நான் ஒரே பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். ஸோ இது அரைகிறதுக்காக நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெண்டாம் பால், அதில் கொஞ்சத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டாம் பால் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு பாருங்கள், நல்லா க்ரீமியாக வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்திருக்கோம். அதில் வந்து கொஞ்சமாக கீ சேர்த்துருக்கோம். கீயில் வந்து இப்போ நம்ம இது வந்து எடுத்து வச்சுக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். ஸோ அந்த கீயில் நம்ம வந்து வாழைப்பழத்தை சேர்த்துட்டோம். அது கூடவே நம்ம வந்து வெல்லம் பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் சேர்த்துக்கலாம்.
நம்ம வந்து ஃபில்டர் பண்ணியிருக்கோம் ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறமா சேக்கறோம் வெல்லத்தை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா நல்லா mix பண்ணிக்கலாம் mix பண்ணி வதக்கிக்கலாம் சோ இந்த மாதிரி நம்ம வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கலாம் இல்லனா அடி புடிச்சுப்போம் அதுக்காக தான் அண்ட் நீங்க பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரமா எடுத்துக்கோங்க இல்லனா அந்த பபிள்ஸ் பபிள்ஸா உங்களுக்கு கையில தெரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அதுக்காக தான் நல்லா நம்ம வந்து mix பண்ணிக்கிட்டே இருக்கலாம் இந்த சர்க்கரை பாகும் இந்த பனானாவும் நல்லா டைலூட் ஆகுற வரைக்கும் mix பண்ணிக்கலாம் सो பாருங்க நம்ம வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு ஒரு அல்வா பதத்துக்கு வரும் சோ அந்த பபிள்ஸ் மாதிரி வரதும் கம்மியா இருக்கும் இப்ப நம்ம வந்து ரெண்டாம் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்ல அது சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து இந்த ரெண்டாம் பால்ல பாதி சேர்த்து தான் இந்த பனானாவை வந்து மிக்ஸி பண்ணோம் சோ பேலன்ஸ் இருக்குறத இதல சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் சோ அத கிளறிக்கிட்டு அதல நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் எடுத்து வச்சிருக்கோம் இல்ல அதையும் சேர்த்து சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து நல்ல फ्लेवर வரும் இப்போ நம்ம வந்து தேங்காய் பால் போட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கொதிக்க விட்டுறோம் நெக்ஸ்ட் நம்ம வந்து நெய்யில வதக்கி வச்சிருக்கோம் இல்லையா அந்த தேங்காய் அதுக்கு அப்புறமா அந்த dry grapes plus cashew இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா mix பண்ணிக்கலாம் சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துக்கலாம் பாருங்க திக்கா இருக்கு பாருங்க திக்கா இருக்கு பாத்தீங்களா அந்த பால் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு வாட்டி கிளறிக்கலாம் இந்த பால் சேர்த்து கிளறினதுக்கு அப்புறமா நம்ம கொதிக்க வைக்க கூடாது நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிரலாம் சோ பாருங்க நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பால் சேர்த்துட்டோம் சேர்த்து வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டோம் ஆனா கொதிக்க விட கூடாது சோ இப்போ நம்ம வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிரலாம் சோ फ्रेंड्स பாருங்க நமக்கு இப்ப சூப்பரா நேந்திரப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு நம்ம சர்விங் பவுல்ல எடுத்துக்கோம் பாத்தீங்களா எவ்வளவு சோ எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா சாப்பிடுறதுக்கு நமக்கு இத பாக்கும்போதே ஒரு கிரேவிங்ஸ் வருது பாருங்க फ्रेंड्स சோ நமக்கு வந்து இது பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப டிஃபரண்டா ஆன வேற லெவல்ல இருக்கும் பாருங்க சோ फ्रेंड्स கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் கேட்பாங்க எதில பண்ணது இந்த பாயாசம்ன்றது கேட்பாங்க சோ மறுபடியும் டிஃபரண்டான ஒரு டிஷ்ஷோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இந்த வீடியோ அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிளஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய் பாய்